ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எஸ்டி கேமிங். நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா என்னோடய சேனலுக்குள்ளே போய் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து லூடோ கிங்னு ஒரு கேம் விளாட போகிறேன் என்னோடய தம்பி கூட. அவன் வந்து பிகில் யூடியூப் சேனல்னு ஒரு சேனல் இருக்குது, அப்புறம் கிறிஷ் சேனல்னு ஒரு சேனல் இருக்குது. அது ரெண்டுத்தையும் நீங்கள் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள். சரி, நான் இன்றைக்கி கொஞ்சம் கேச்சு நான் அவன் கூட லூடோ கிங் விளாடுவேன். அந்த வீடியோவை நான் இதுக்கு அடுத்து போடுவேன். கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். உங்களுக்கு நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஒருத்தர் கூட லூடோ கிங் விளாட போகிறேன்னு. இவன் கூட தான், இவன் பேர் சாய்ஹரி. இவங்கிட்ட ரெண்டு யூடியூப் சேனல் இருக்குது, பிகில் யூடியூப் சேனல், அப்புறம் கிறிஷ் சேனல்னு. அதை நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இவனை நம்ம ஹாய் சொல்லுவோம். ஹாய் சொல்கிறா சாய், ஹாய். இதோ ஹாய் சொல்கிறான் பார்த்தீங்களா. இவன் கூட தான் நம்ம லூடோ கிங் விளாட போகிறோம். யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு சுத்த ஐடியாவே இல்லை. யார் ஜெயிப்பாங்கன்னு நம்ம கேம்குள்ளே தான் போய் பார்க்கணும். இவன் சேனல் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் இவன் சேனல். இவனும் இப்போ என்ன மாதிரி அவனும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தா இருக்கான். இப்போ பாருங்கள், நான் இப்போ லூடோ கிங்க்கு போயின்னுருக்கேன். கேம்குள்ளே போயின்னுருக்குது. கேம்குள்ளே போயின்னுருக்கு, இன்னும் போயின்னுருக்கு. இன்டூ சாய்ஹரி எனக்கு அவன் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் இப்போ பார்த்துட்டு வரேன். மியூட்டில் போட்டிருக்கேன், அன்மியூட் பண்ணிக்கிறேன். மியூட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் பேசினதெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காது. நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணியிருப்பேன். மறுபடியும் கேம்குள்ளே போயிருக்கேன். க்ரியேட் கொடுக்கணும். 3M ஜாயின்குள்ளே போயிட்டேன். க்ரியேட் இப்போ கிளாசிக்கல் க்ரியேட்டரும் அவங்கக்கிட்ட நம்பர் சொல்லுவோமா? நம்ம ஃபஸ்ட்டு மியூட்டில் இருக்கோம். ஃபஸ்ட்டு மியூட்டை போய் எடுத்துடலாம். மியூட் எடுக்கிறேன். மறுபடியும் கேம்குள்ளே போவோம். கேம்குள்ளே போயாச்சு. அவங்கக்கிட்ட நம்பரை சொல்லலாமா? சொல்லிட்டா ஒரு நிமிஷமா? ஓகே சொல்லிட்டா. 07-645-124. இன்னொரு தடவை சொல்லிட்டா. 07-645-124. ஓகேயா? வரியா? ஓகே காய்ஸ், அவன் வருவானா? நம்ம வெயிட் பண்ணுவோம். எங்கள் ரெண்டு பேர் அக்கௌண்ட்லேருந்து, அவன் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து 100 போகும், அவன் அக்கௌண்ட்லேருந்து 100 ருபீஸ் போகும். ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 200 ருபீஸ் அவங்க இதில் க்ரெடிட் ஆகிடும். சரி, ப்ளே கொடுப்போமா? நம்ம ப்ளே ஸ்டார்ட் ஆக போகிறது. ஸ்டார்ட் ஆகிடுத்து. நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டார்ட். இப்போ அவன் தான் போடணும். உனக்கு ஸ்டார்டிங்கே 6 வருமா டவுட்டு? போடுறா? ஆ போடுறானா? ஆ போட்டான். இப்போ நான் தான். அவனுக்கு 6 வருமா டவுட்டாக இருக்குது. எனக்கு வரல. அவனுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரில யாருக்கு வருமோ. அவனுக்கு வந்துட்டு நம்மளுக்கு 6 வரணும், இல்லைனா அவன் டக்குன்னு நம்மளுக்கு முன்னாடி போயிடுவான். டக்குன்னு முன்னாடி போயிடுவான். ஸோ நம்ம பண்ணுவோம். நம்மளும் 6 போடுவோம். டக்குன்னு போடுறோம் 6. நெக்ஸ்ட் டைம் போட ட்ரை பண்ணுறோம். பட் டைஸ் எப்படி காமிக்கிறது? எஸ் நம்ம 6 போட்டோம். ஏ இப்போ அவன் தான் நம்ம லீடிங்லேயே இருக்கான். இவனை ஃப்ரெண்டில் இருக்கான். அவன் நெக்ஸ்ட் பாக்ஸ் போயிட்டால் நம்ம இப்போ தான் போயின்னு இருக்கோம் ரெட்டுக்கு. யா நம்மளுக்கு இன்னொரு 6. வெள்ளை எடுப்போமா? என்ன பண்ணலாம்? வெள்ளை எடுத்திருக்கோம். 3. அவன் வெள்ளையே எடுக்க மாட்டான். 6 போட்டானா? 1. உள்ளே போட்டக்கப்புறம் தான் அவன் வெள்ளையே எடுப்பான். ஏன்னா நாங்கள் நேற்று ஒரு மேட்ச் விளாடணும். அவன் வெள்ளையே எடுக்கலை. 1. உள்ளே போட்டக்கப்புறம் தான் எடுத்தான். அப்புறம் எனக்கு வேறு வேலை இருந்ததுன்னு நான் முடிச்சிட்டேன். இப்போது எனக்கு நான் அடுத்தது தெரியாமல் மூவ் பண்ணிட்டேன் தெரியாமல். பார்த்தீங்களா, 6 போட்டான், அவன் மூவே பண்ணல. அட்டாக் பண்ணிட்டானா? அச்சா, அட்டாக் பண்ணிட்டானே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இப்போ அவன் இதாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கான். நம்ம டக்கு டக்குன்னு ஓடணும். ஓடு ஓடு ஓடு. 3-4-5. நம்மளுக்கு இன்னொரு 6 வருமா டவுட்டு? அவன் 6 வந்தாலும் மூவ் பண்ணிடுவான், வெளில எடுக்க மாட்டான். அவன் அவனுக்கு கிளப்புக்கிட்ட கரெக்டாக வந்துட்டானே. நம்ம டக்குன்னு போகணும். 6 நகத்துவோம். நெக்ஸ்ட் டைம் 6 வந்தால் எடுப்போம். ஆ எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டோம்.
போய் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அவள்கிட்ட அப்போ உடனும் ஃபைவ் வந்திருக்கு அவனுக்கு. அவன் உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்குள்ளேயே நம்மளாவது உள்ளே கொண்டு போயிடணும். ஒன், ஓ மை காட், அவனுக்கு ஃபோர் வந்திருக்கு. நம்ம இப்போ டக்குன்னு சிக்ஸ் மாதிரி போட்டு உள்ளே கொண்டு போகணும். சிக்ஸ் வந்துடுது. இப்போ டூ அப்படியே தான், ஃபோர் வந்திருக்கு. சூப்பர். நம்ம அப்போ அவனோட முன்னாடி போய்ட்டோம். பட் அவன் டக்குன்னு சிக்ஸ் போட்டு வந்துடுவான்னு நினச்சேன். சிக்ஸ் போட்டு வந்துட்டான். மை காட், இப்போ ஒன் நம்ம அந்த உள்ளே இருக்கிறது என்ன கத்திடலாம். மறுபடியும் ஃபைவ், ஓகே ஃபைவ் ஒன், சூப்பர். மறுபடியும் வரானே, அவனுக்கு இன்னும் சிக்ஸு வரல. ஒன், எஸ் நம்மள ஒரு உள்ள ஒன்று போட்டுட்டோம். அவனுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரில. இப்போ நான் தான் டூ, சிக்ஸ் அவனுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம தானே இப்போ லீடிங்கில் நம்ம தான் இருக்கோம். ஒன் டூ, ஒன் டூ த்ரீ. இன்னும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரான் அவன். இன்னொன்று வெளில எடுத்துருக்கோம் நம்ம. அடுத்தது அதை ஃபைன் அகத்துவோம். நம்ம அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறோம் நம்ம. பட் அது முடியுமான்னு தெரில. நம்ம போன தடவை மாதிரி அந்த வெள்ளை எடுத்த காயினை இப்போ மூவ் பண்ண வேண்டாம். அப்படி மூவ் பண்ணுற மாதிரி வேணும்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஒன், இப்போதைக்கு அவன் காயினை அட்டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சிக்ஸு, நம்ம அதை அட்டாக் பண்ணதாக ட்ரை பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு தான் நான் போயின்ட்டுருக்கேன். அவனை தாண்டி ரெண்டு சிக்ஸ் வர வந்து நம்ம வெள்ள எடுக்கான அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவோமேன்னு போயின்ட்டுருக்கேன். அவனுக்கும் ஒரு சிக்ஸ் வெள்ள எடுப்பானே என்ன பண்ணுறான் தெரியல. வெள்ள எடுத்துருக்கான், சூப்பர். டூ, இப்போ அதை தான் நகர்த்துவான். வெள்ள இருக்கிறத நகர்த்த மாட்டான். இப்போ நம்மளுக்கும் டூ, சூப்பர். இப்போ அவன் ஒன் டூ ஃபைவ் அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்கா? இல்லை. மூவ் பண்ணுறான். இப்போ அவன் அதை தாண்டி போயிட்டான்னா ரொம்ப கஷ்டம். ஐயோ, நம்மளுக்கு தான் இப்போ சேஃப் தானாக இருக்கணும். எஸ், அவன் அங்கே போயிட்டான். ஸோ அடுத்த காயினை வச்சாதான் இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும் தெரில. அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஏன்னா நம்மளால இப்போ சே, இப்போ அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா? நம்ம அவனை தாண்டி முன்னாடி போயிடக்கூடாது. முன்னாடி போயிட்டோமே, அப்படி வெளில தான் இருக்கேன். இன்னொரு சிக்ஸ் வரக்கூடாது. இன்னொரு சிக்ஸ் இப்போ என்ன பண்ணுறது? ஒன் டூ த்ரீ, இதை மூவ் பண்ணிட்டேன். ஏன்னா பரவாயில்ல, கிட்டக்க தான் இல்லை. அது அடித்தாலும் பரவாயில்லையே. மறுபடியும் உள்ளே தான் போவோம். ஃபைவ் மூவ் பண்ணிட்டான், அடிச்சிட்டானே. பரவாயில்ல, கிட்டக்க தான் இல்லை. ஸோ கவலை இல்லை. அவனுக்கும் ஒரு ஃபைவ் வந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு காயினை வச்சாதான் அவனை அடிக்க ட்ரை பண்ணணும். ஒரு இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அவனோட இடத்துக்கிட்ட போயிட்டான். ஓகே, சிக்ஸ் அவனுக்கு. அவன் உள்ளே கொண்டு போயிட்டான். ஸோ அவனோட இந்த காயின் சேஃபு, சூப்பர். நம்மளுக்கும் டூ, அவனுக்கு டூ. அவன் உள்ளே போட்டான். அவன் உள்ளே போடுவானான்னு தெரில. அவன் உள்ளே போட்டான். ஸோ டூ டூ ரெண்டு பேருக்கும். ஃபைவ் ஒன் போகிறது அவனுக்கு. இந்த காயினை வச்சு அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். கஷ்டமாக ஈஸியான்ல எனக்கு தெரில. நோ, சிக்ஸு வெளில எடுத்துட்டோன்னா அடுத்த சிக்ஸ் வந்து நகர்த்துவோம். எஸ் ஃபைவ், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்படி நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா அவனுக்கு வேறு சிக்ஸ் வந்துட்டே இருக்கே. நம் ஐயோ, நம்ம அவனை எப்படியாவது போயாகணும் அவன்கிட்டக்க. ஒன் ஃபைவ், சூப்பர். அவன்கிட்டக்க தான் போயின்ட்டுருக்கோம் நம்ம. அவன் பெரிய பெரிய நம்பரை வந்து அவன் தப்பிச்சிடலாம். ஒன் ஒன்னாக தான் வருது. நம்மளுக்கும் கம்மி நம்பராக வருது. அவனுக்கு டூ வந்துருக்கு. நம்ம இப்போ எப்படியாவது அவனை பிடிச்சாகணும். எப்படி முடிக்கிறதுனே தெரில. என்ன பண்ணுறது? அவனுக்கு சிக்ஸ் வந்துடுச்சு. அவன் தப்பிச்சு விட்டான். இப்போ அந்த காயினை வச்சு அவனை அடிக்க ட்ரை பண்ணும். ஏன்னா அவன் என்ன ரெண்டு தடவை அடிச்சிட்டான். அவனை அடிக்காம விடக்கூடாது. சூப்பர். இப்போ ஃபோர் நம்மளும் உள்ளே ஒன்று கொண்டு போயிட்டோம். ஒன், இப்போ நம்ம டூ உள்ளதுக்கு அதை நகர்த்துவோம். சூப்பர். அட்டாக்கு சான்ஸ் இருக்கா? ஒன் டூ த்ரீ அட்டாக், அட்டாக் ப்ளீஸ் 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 எஸ் அட்டாக். அப்போ அடி ரொம்ப தூரத்து வரைக்கும் அவனை அங்கே போய் முடிச்சிட்டோம். ஒன் டூ, அவன் நம்ம காயினை கிட்டக்க நம்மளோட இடத்துல தான் அவன் முடித்தான். நம்ம அவனை எங்கேயோ அவன் ஃபினிஷிங் கிட்ட வர இதில் தான் நம்ம அவனையும் முடித்தோம். நம்மளுக்கு இன்னும் ஒன் தான் தேவை. ஒன் வரமாட்டேங்கிறது. சிக்ஸ் வெளில எடுத்திருக்கான். நம்ம அதுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு போகணும். இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். அடுத்த காயினையாவது
ஐயோ ஐயோ, நம்ம அவனை தாண்டி போயிட்டோமே. இப்போ நம்ம இவன்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடணும், அவன் என்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடின்றதான். இப்போ நம்ம அவன்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடணும், ரொம்ப கிட்ட கிட்டக்கு வந்துட்டான். நம்ம கிட்ட நம்மளோட இடத்துக்கிட்ட வேறு வந்துட்டோம், அவன் அட்டாக் பண்ணிட்டான்னா அவ்வளோதான். ஒன் ஐயோ, ஒன் ஒன்னாக வருது. எப்படி மூணு உள்ளே போட்டோம், சேஃப். அப்பாடி, நம்ம ஜெயிக்க போகிறோம் காய்ஸ், நம்ம ஜெயிக்க போகிறோமே. ஜெயிச்சிட்டோம். ஒரு வழியாக நம்ம இந்த மேட்சை ஜெயிச்சிட்டோம். இப்போ ஆடு வேறு வருமா? ஆமாம் காய்ஸ், ஆடு வந்துடும். ஆடு முடியட்டும், நீங்கள் வேணால் பாருங்கள். எனக்கு இப்போ 200 காயின்ஸ் என்னோடய இடத்துல க்ரெடிட் ஆகிடுது, அவனை தோற்று போயிட்டான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல். பாய் காய்ஸ்.